வணக்கம். பிரைன் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கேவிஸ்டன். மதுரையில் மழை வேண்டி வருண யாகம், இன்று மழை பொழியும் என அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தார். மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மதுரை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் இன்று காலை சிறப்பு யாகமானது நடைபெற்றது. இதில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற யாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பொற்றாமரை குளம் அருகில் உள்ள கிளிநொச்சி மண்டபத்தில் 25-க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் பங்கேற்ற சிறப்பு யாகமானது நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறியதாவது, உலகம் பிறந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் முக்கியமானது தண்ணீர். அந்த தண்ணீர் மழை பொழிந்தால்தான் நமக்கு கிடைக்கும். இன்று தமிழகத்தில் மழை வேண்டி முதல்வரின் ஆணைக்கிடங்க அனைத்து மாவட்டங்களிலும் வருண யாகம் நடைபெற்று வருகிறது என அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் முக்கியமாக இருப்பது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் பொழிவோடும் மழை பிழிந்தால்தான் மழை அந்த தண்ணீரை எல்லோரும் அருந்த முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் மழை வேண்டி இன்றைக்கு அம்மாவுடைய வழியில் அரசையும் கட்சியும் நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு வர்ண பகவானுக்காக இந்த பூஜை நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் காலையில் 6 படை வீடுகளின் முதல் படையான முருகன் கோயிலில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில், அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில், அங்கே மதுரை கிழக்கு மாவட்ட சார்பாக அங்கே வர்ண பகவானுக்காக பூஜை செய்யப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைக்கு வர்ண பகவானுக்காக பூஜை செய்யப்பட்டு உலக மக்கள் சுபிட்சமாக மகிழ்ச்சியாக நாடு சந்தோஷமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மலை பொழிய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சிவாச்சாரியர்களும் அதே மாதிரி ஓதுவார்கள், அதே மாதிரி இசைக்கலைஞர்கள், நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் இவர்களை கொண்டு அந்த நம்முடைய தொன்மையான காலத்தில் ஏறத்தால 6 நூற்றாண்டு காலத்திலேயே இப்படி மலைக்காக பிரார்த்தனை செய்து அதற்கான இசை அமைக்கப்பட்டு அதற்காக அன்றைக்கு தேவாரம் திருவாசகம் பாடல் பாடப்பட்டு மழை பொழிந்து மாநாடு செழிப்பாக இருந்ததாக ஐதீக வரலாறு. அதை இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்டத்தில் நானும் நம்முடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு குனிய மேலூர் செல்வம் அவர்களும், அதே மாதிரி நம்முடைய கோயிலுடைய அறங்காவலராக இருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஜேசி நடராஜன் அவர்களும் மற்றும் கழகத்துடைய முக்கியஸ்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டோம். அனைத்து மக்களும் சிறப்பாக எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மழை பொழியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இன்றைக்கு மேகமெல்லாம் நேற்று 2 நாள் எப்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்தார்களோ இந்த மழை வேண்டி எல்லா மாவட்டங்களிலும் கழகத்தில் இருக்கிற 50 மாவட்டங்களிலும் இந்த போன்ற பூஜை நடத்த வேண்டும் சொன்னாங்களோ, சென்னையிலே மழை அங்கே 2 நாட்களாக தொடர்ந்து மழை பொழியுது. இப்போ மதுரைக்கும் மழை பொழிய போகிறது. இப்போ பார்த்தா இந்த பூஜை முடிந்த உடனே இதுதான் ஒரு சக்தி. எல்லோரும் மனித சக்தியை காட்டிலும் இன்னொரு சக்தி இருக்குது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.